அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து வெளிநாட்டு யோகம் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ ஒரு காலத்துல வெளிநாடு போறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அவ்வளோலாம் குயிக்காலாம் போக முடியாது, நிறைய விசா ப்ரொசீஜர், ரெண்டாவது மக்களுடைய வாழ்க்கை தரம்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ வந்து நிறைய படிச்சுட்டு வெளிநாட்டு போகிற வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நிறைய பேர் என்னென்னா வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு வந்து வெளிநாட்டு யோகம் ஒருத்தருக்கு எப்படி அமையுது, ஜாதக ரீதியாக என்னென்ன பாவங்கள் என்னென்ன கிரகங்கள் எப்படி தொடர்பு கொண்டால் வெளிநாட்டு யோகம் ஒருத்தருக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வெளிநாட்டு யோகம், யோகம் யாருக்கு? இப்போ வெளிநாட்டுங்கிறது எந்த பாவம் அப்படின்னா ஒன்றாவது பாவம் தான் அங்கே ஹீரோ. அதாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜோதிடம் மொழியாக அதை மாத்திரம். வெளிநாடு அப்படிங்கிறது ஒரு சொல், அதை ஜோதிடத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்போது முதல்ல பாவம் அப்படின்னா யாருன்னா ஒன்பது அப்படின்ற கிரகம் தான். ஒன்பதுன்ற பாவம் தான் நமக்கு வெளிநாட்டு குறிக்கக்கூடிய பாவம். இது மட்டும் இல்லை, இதுக்கு துணை நிற்கக்கூடிய பாவங்கிறது மூணு அப்புறம் பனிரெண்டு. அதாவது மூணு ஒன்பது பனிரெண்டு அப்படிங்கிறது தான் வெளிநாடு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் மூணாவது பாவத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மூணாவது பாவம் தான் வீட்டை விட்டு வெளியில் செல்லுதல் அப்படிங்கிறது மூணாம் பாவத்தோட காரகம். அதாவது மூணாவது பாவங்கிறது வீட்டை விட்டு வெளியே செல்லுதல். ஏன் வீட்டை விட்டு வெளியே செல்லுதுன்னு சொல்கிறோம்? நாலாவது விடுங்கிறது நம்முடைய இருப்பிடத்தை குறிக்கக்கூடியது. நாம் எங்கே இருக்கிறோமோ, தற்போது எங்கே இருக்கிறோமோ, நிலையாக ரொம்ப நாள் வரைக்கும் எங்கே இருக்கிறோமோ அந்த இடம் நாலாவது வீடு. அதாவது சொந்த ஊர், சொந்த நாடு, சொந்த மாநிலம் அப்படிங்கிறதுனா நாலாவது வீடு. நம்ம உறவுக்காரங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ நாலாவது விடுங்கிறது நிலையான விஷயத்தை குறிக்கிறதால நாலாவது விட நம்ம அந்த வீட்டுக்கு இது பன்னிரெண்டாவது விடுங்கிறதால மாற்றங்கள் அப்படிங்கிறது பன்னிரெண்டு மூணாவது பாவத்தில் காரகம். மாற்றங்கள், பயணங்கள், எந்த பயணமாக இருந்தாலும் சரி மூணாவது பாவம் தான் ஒரு பேஸ். ஓகேங்களா? குறுகிய பயணம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போது நீண்ட பயணத்துக்கு எது சார் மூணாம் பாவத்தை எடுக்கிறீங்கன்னா நாலுக்கு பன்னெண்டுங்கிறதால மூணாம் பாவத்தை எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மூணாம் பாவங்கிறது நம்மை பற்றிய செய்தி அப்படிங்கிறது. வெளிநாடுன்னு எடுத்துட்டாவே மூணாம் பாவம் எதை குறிக்குன்னா பாஸ்போர்ட்டை குறிக்கும். மூணாம் பாவம் பாஸ்போர்ட்டை குறிக்கும். மூணாம் பாவங்கிறது பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மூணாம் பாவங்கிறது நம்மை பற்றிய தகவல்கள். அதாவது நம்மை பற்றிய தகவல்கள், இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு, இவர் எதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாரு, இவரை வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா, இங்கே என்ன பிரச்சனை பண்ணிட்டு போகிறாரா, இங்கே என்ன கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல என்ன இருந்துட்டு தப்பிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாரா அப்படிங்கிறது தான் இந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிறது. ஏன்னா தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு போகும்போது பாஸ்போர்ட்டை முடக்கிடுறாங்க இல்லையா. அது நம்மை பற்றிய தகவல்கள். மூணாம் பாவங்கிறது நம்மை பற்றிய தகவல்கள் அப்படிங்கிறது. இந்த ஒன்பதாவது பாவங்கிறது நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஒன்பதாவது விடங்கிறது நீண்ட தூர பயணம். அதாவது எப்பொழுதுமே ஒரு பாவத்துக்கு ஏழாவது பாவம் என்பது அந்த பாவத்தோட காரகத்தை நல்ல வலுப்படுத்தக்கூடிய பாவம். அதாவது மூணாவது விட குறுகிய பயணம் அப்படின்னா ஒன்பதாவது விட நீண்ட பயணம், நாலாவது விட உற்பத்தி அப்படின்னா பத்தாவது விட அதிகமான உற்பத்தி, நாலாவது விட குறுந்தொழில் அப்படின்னா பத்தாவது விட இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதேமாதிரி மூணாவது விடுங்கிறது குறுகிய பயணம்னா ஒன்பதாவது விட நீண்ட பயணம். அதே மாதிரி ஒன்பதாவது விடுங்கிறது ஏழுக்கு மூணாவது பாவமாக இருக்கிறதால ரெண்டாவது லக்னத்துக்கு நம்பிக்கை. ஒன்பதாவது பாவங்கிறது நம்பிக்கை, நேர்மை, ஒருவரை பற்றின நல்ல அபிப்பிராயம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இது வந்து விசாவை குறிக்கக்கூடியது. ஏன்னா ஏழாவது வீட்டுக்கு மூணாவது வீடு. ஏழாவது விடுங்கிறது நம்ம யார் வெளிநாட்டுக்கு நம்மளை வாங்க அப்படின்னு அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ஏழாவது பாவம். அவங்களுடைய மூணாவது பாவம் தான் இந்த ஒன்பதாவது பாவம். அப்போ இந்த ஒன்பதாவது பாவத்துக்கு விசான்னு பேர். அதாவது நம்ம எப்போதுமே இந்த பாவத்தை பார்க்கும்போது ஒரு காரண காரியத்தோடு படிக்க ஆரம்பிச்சோமா ஈஸியாக புரிஞ்சிடலாம். ஜோதிடம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மனப்பாடம் பண்ணி பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை. இது வந்து எந்த அளவுக்கு புரிந்து கொள்கின்றோமோ அதுதான். இப்போ நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வருடக்கணக்கான யாரையும் முதல்ல அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். வருடக்கணக்கணக்காக அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லாரையும் படிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே கிளாஸுக்கு வர சொல்கிறேன். யூடியூப்லாம் பார்த்துட்டு அப்புறம் கிளாஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னா ஒரு புரிந்து கொண்டு ஒரு ப்ராக்டிக்கலுக்காக மட்டும்தான் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி.
இந்த தேரி, இந்த காரகங்கள், பாவக்காரங்கள், கிரகக்காரங்கள்லாம் நீங்கள் இப்போ இந்த எங்களுடைய பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே எனக்கு யாரா ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு என்னுடைய புத்தகத்தை வந்து ஒரு 4-5 புக்கு வாங்கி படிச்சுட்டு அப்புறம் வர சொல்லுவேன். ஏன்னா இந்த காரங்கள் வந்து நம்ம ஏன் எதற்குன்னு புரியறதுக்கு ஒரு 4-5 மாதம் ஆகதான் செய்யும். புதுசாக வந்தவங்களுக்கு எடுத்தவுடனே புரியாது. அப்போ இந்த 3வது பாவங்கிறது பாஸ்போர்ட் தான், 9வது பாவங்கிறது விசா அப்படின்னு தெரிஞ்சது. மனப்பாடம் பண்ணி நம்ம ஜோதிடத்தை புரிஞ்சிக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரண காரியங்கள், ஏன் 3வது பாவத்தை 3, 9, 12 வெளிநாடு நம்ம சொல்றோம் அப்படின்னா, 3வது வீடு பாஸ்போர்ட்டு, அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியேறுதல், அது மட்டும் இல்லாம பயணங்கள், இவ்வளவு காரகத்தை வச்சுதான் 3வது பாவத்தை சொல்றோம். அதே மாதிரி மாற்றங்கள் என்பது 3வது பாவத்துல காரகம். ருட்டீனா போற வாழ்க்கையில இருந்து வேற மாதிரி நம்ம மாற்றம் இல்லையா, இடமாற்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது 3வது பாவம். 9வது பாவங்கிறது நீண்ட தூர பயணம். அதே மாதிரி விசா அப்படிங்கிறது 7க்கு அது 3வது பாவமாக இருக்கிற, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் வரவேற்கிறாங்க இல்லையா, அப்ரூவல் கொடுக்குறாங்க இல்லையா, அப்ரூவல் அப்படிங்கிறது இந்த 9வது பாவத்தோட காரகம். 12வது வீடுங்கிறது எதுனா, புதிய சூழலில் வாழ்தல். புதிய சூழலில் வாழ்தல் அப்படிங்கிறது 12வது வீட காரகம். அந்த 12வது வீட காரகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மருத்துவத்துறையில் மருத்துவமனையில் தங்கி நீண்ட நாட்கள் சிகிச்சை பெறுதல் அப்படிங்கிறது 12வது வீட காரகமாக நம்ம புக்கில் எழுதிப்போம். அதாவது புதிய சூழ்நிலை, வீட்டில் வந்து எப்படி வேணா இருப்போம், நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம படுக்கும்போது அங்கே வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது, சூழலே வேறு மாதிரி ஆகிருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போயிட்டாலும் சூழல் வேறு மாதிரி ஆகிடுது, நம்ம நண்பர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க, உறவினர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு புதிய சூழல்கள், மொழி வேறு மாதிரி, உணவு பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி. நாம் இங்கே நமக்கு இரவுனா அங்கே பகலாக இருக்கும். அப்போ அங்கே போயிட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் நமக்கு அந்த இரவு பகல் வேறுபாட்டில் நமக்கு தூக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன மாற்றங்கள் வருது இல்லையா, புதிய சூழலில் வாழ்தல் அதுதான். அப்போது இந்த 3, 9வது பாவம், 3, 9, 12 என்பது நம்ம வெளிநாட்டு அப்படிங்கிறோம். அதே மாதிரி இந்த 12வது வீடுங்கிறது எல்லாத்தையும் இழந்து நாம் போகிறது. வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போகிறாருன்னு சாதாரணமாக நீங்கள் பக்கத்து ஊருக்கு போகிறாருன்னா, இன்றைக்கி போனாருன்னா இன்றைக்கி ஈவினிங்கே திரும்பி வந்துடுவார். இதே ஒருத்தர் அமெரிக்காவுக்கோ ஒரு லண்டனுக்கோ எங்கேயோ போகிறாருன்னா, அவர் திரும்பி ஒரு வாரத்தில் வரமாட்டார், ஒரு 6 மாதம் கழிச்சு, 1 மாதம் கழிச்சு தான் மீண்டும் வருவார். அடிக்கடி வரத்துனா அது பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் முடியும். சாதாரண நடுத்தர மக்கள் வந்து ஒரு வேலை நிமித்தமாக போகும்போது போயிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அங்கே வர மாதிரி அமைப்பு வரும். அதனால் என்னென்னா, அந்த எல்லாற்றையும் இழந்துட்டு போனோம் இல்லையா, அந்த ஒரு இழப்பு அப்படிங்கிறது இந்த 12வது பாவத்தோட காரணம். தற்காலிகமாக ஒரு இழப்புன்னு வருது இல்லையா, ஒரு மனசில் ஒரு பயம் இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டு ஏர்போர்ட்டுக்கெலாம் போகும்போது, இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் போகும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். சில பேர் அவங்க பசங்களை அவங்க ஹஸ்பண்டெல்லாம் அனுப்பும்போது, கடைசியாக போகும்போது கட்டி பிடிச்சி அழுவாங்க. ஏன்னா இனிமேல்ட்டு இன்னும் ஒரு 1 வருஷம் கழிச்சு தான் வருவீங்க, 6 மாதம் கழிச்சு தான் வருவீங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்கறது, அழுகிறது, இந்த மாதிரிலாம் வந்து அது ஆனந்த கண்ணீருன்னு சொல்ல முடியாது. பெரிய பதவிக்காக பையன் போவான், அவனை அப்பா அம்மா அனுப்பும்போது அது ஆனந்த கண்ணீராகவும் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய வேலைக்கு அவனை கிடைச்சிருக்கே, அவன் லைஃப்பில் முன்னேறிட்டானங்கிற ஒரு ஆனந்த கண்ணீரே இருக்கும். அதே மாதிரி துக்க கண்ணீரும் இருக்கும், ஏன்னா இவனை பார்க்க முடியலேன்னு. ஏன்னா அந்த மாதிரி இந்த 12வது வீடுங்கிறது ஒரு இழப்பு, ஒரு தற்காலிக இழப்பு, ஒரு சின்ன ஒரு என்னதான் நம்ம அங்கே சம்பாதிக்க போனாலும் கூட நம்ம உறவினர்களை இழந்துட்டு போகிறோங்கிற ஒரு இழப்பு அங்கே இருக்கும். அதுதான் 12வது வீடு. இப்போது இதை எப்படி நம்ம ஜாதகத்தை நம்ம இது பண்ணிக்கணும், இப்போ இதெல்லாம் பாவக்காரகன் சொல்லிட்டு இல்லையா, கிரகக்காரகன் பார்க்கும்போது வெளிநாடு சம்பந்தமான விஷயத்து கிரகக்காரகம் மெயின் ஹீரோன்னு பார்க்கும்போது ராகு அப்படின்ற கிரகம் தான் மெயின் ஹீரோ. ராகு வந்து என்னன்னா, நம்ம ஜோதிடத்தில் மரபு மீறல் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். அந்நிய தேசம், அந்நிய மொழி, அந்நிய இனம், அந்நிய ஜாதி, இது மாதிரி அந்நியம் அப்படிங்கிறது ராகுவோட காரகம். ஓகேங்களா? அப்போ இந்த ராகு என்பது தான் வெளிநாட்டு சம்பந்தமான விஷயத்துக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு பிளானட். இந்த ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் 3வது வீட்டையோ, 9வது வீட்டையோ, 12வது வீட்டையோ எந்த விதத்திலாவது தொடர்பு கொள்ள வேண்டும். ஒருத்தர் வெளிநாட்டு போனோம் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, அந்த ஜாதகத்தில் ராகு வந்து 3வது பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரமாகவோ அல்லது 9க்கோ அல்லது 12 3த்துக்கு ஏதாவது ஒரு பாவ முனைக்கு உபநட்சத்திரமாக வர வேண்டும். அல்லது என்ன அப்படின்னா, அந்த பாவ முனைக்கு நட்சத்திர அதிபதியாக வர வேண்டும் அல்லது உபோப நட்சத்திரம் அதிபதியாக வர வேண்டும். அதாவது 3வது பாவத்தோட ஆரம்ப முனைன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு 3வது பாவத்தோட ஆரம்ப முனை வந்து ஒரு உதாரணமாக ஒரு கிரகத்தை சொல்கிறேன். 3வது பாவத்தோட ஆரம்ப முனை வந்து சனி, குரு,
சூரியன் அப்படின்னு இருக்கு. இது நட்சத்திரம், உபநட்சத்திரம், உபநட்சத்திரம். உதாரணத்துக்கு ஒன்பதாவது வீடு, ஒன்பதாவது வீட்டு இது வந்து நட்சத்திரம் அப்படின்னு எழுதிக்கிறோம் உங்களுக்கு புரியறதுக்காக. நட்சத்திரம், உபநட்சத்திரம், உபநட்சத்திரம். ஒன்பதாவது வீட்டோட ஆரம்ப முனை வந்து புதன். ஒரு புரியுதலுக்காக இது சனி கேதன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒன்பதாவது வீட்டுடைய ஆரம்ப முனையோடைய உபநட்சத்திரம் அப்படின்னு வச்சுங்க. அதே மாதிரி பன்னிரெண்டாவது பாவத்தோட ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் சுக்கிரன், ராகு, சனி இந்த மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இப்போ ஒரு வெளிநாட்டில் இருக்காருன்னு, ஒரு ஜாதகத்தில் இந்த ஆரம்ப முனையில் இங்கே ராகு வந்துச்சு இல்லையா, அப்போ இவர் வெளிநாட்டு போகிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அல்லது இங்கே ராகு இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது இங்கே ராகு இருந்தாலும் பரவாயில்லை, வேறு வழி இல்லைன்னா இந்த மூணுத்தில் ஏதாவது இடத்துல இருக்கலாம், அல்லது இந்த மூணுத்தில் ஏதாவது எடுத்துருக்கலாம். இந்த ஒன்பது புள்ளியில் ஏதாவது ஒரு புள்ளியிலாவது ராகு தொடர்பு கொள்ள வேண்டும். அது சொல்கிறதுக்காக தான் இங்கே அதாவது ஒரு மூணு ஒன்பதா மூணு ஒம்பது பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளுதல் அப்படின்னா என்னென்னா பாவத்தோட ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் வந்து அது வீரியம் அதிகம், அப்படி இல்லைன்னா உபோப நட்சத்திரம், அப்படி இல்லைன்னா நட்சத்திரம். இந்த ஒன்பது புள்ளிகளில் ஏதாவது ஒரு புள்ளியில் ராகு வந்துடுவார். அதாவது இப்போ வந்து வெளிநாட்டு போய் சம்பாதிப்பார் அதெல்லாம் நான் சொல்ல வரல. முதல்ல வெளிநாட்டு போதிருக்கனா தகுதி அந்த ஜாதகத்தில் இருக்கா, அது என்ன கொடுப்பனை இருக்கா, ஓகேங்களா, கொடுப்பனை அப்படிங்க இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இந்த மூணு ஒன்பது பன்னெண்டுங்கிறது நிலையான பாவமா நிலையற்ற பாவமானு பார்த்தீங்கன்னா இது வந்து நிலையற்ற பாவம், ஓகேங்களா. அதாவது வெளிநாட்டில் போயிட்டு நம்ம பெர்மனெண்ட்டாக வாழணும் அப்படின்னு அப்படிங்கிற அமைப்புக்குன்னு பார்க்கும்போது இந்த கொடுப்பனை வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் சிறப்பு. ஏதோ ஒரு விஷயமா ஒரு அறுபது வயசு வரைக்கும் ஊரில் இருந்துட்டு அப்புறம் பேரனை பார்க்கணுக்கு வெளிநாட்டுக்கு போகிறாரு, ஒரு பத்து நாள் இருக்கிறாரு, திரும்பி வந்துட்டார். இவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. ஏன்னா வெளிநாட்டுக்கு வந்து இது எங்கேயுமே ராகு இல்லை, ஆனால் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கார் சார், அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனார் சார், ஒரு பத்து நாள் இருந்தார் சார் அப்படின்னா அது அடிக்கடி போக மாட்டார். அதுதான் எடுத்துக்கணும் நம்ம. அதாவது என்னென்னா இந்த மூணு ஒன்பது பன்னெண்டில் வந்து ராகு இல்லை அப்படின்னா அவங்க அடிக்கடி வெளிநாட்டுக்கு, அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு செயலை செஞ்சுட்டு வர முடியாது அவங்களால. அதாவது இது வந்து நிலையற்ற பாவமாக இருக்கிறதால முதல்ல நிலையான பாவம்னா என்ன, நிலையற்ற பாவம்னா என்ன நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிலையான பாவங்கிறது ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்து, இது நிலையான பாவம், நிலையான பாவங்கள் தான். மீதி இருக்கிறதெல்லாம் நிலையற்ற பாவம். இந்த நிலையான பாவத்திற்கு விதி நல்லா நன்றாக இருக்க வேண்டும், நிலையற்ற பாவத்திற்கு விதி நல்லா இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. அப்போ நிலையான பாவம்னு பார்க்கும்போது இந்த மூணு ஒம்பது பன்னெண்டு எல்லாமே நிலையற்ற பாவம் தான். ஏன்னா வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போகிறாருன்னா டெய்லி போயிட்டே இருக்க போகிறதில்ல, போயிட்டாரும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், ஓகேங்களா. அதனால் இது இந்த பாவத்தோட கொடுப்பனை அப்படிங்கிறத நான் பின்னாடி எக்ஸ்பிளேஷன் பண்ணுவேன். இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா ஒருத்தர் வெளிநாட்டு போவதற்கான யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூணு ஒன்பது பன்னெண்டு இந்த மூன்று பாவத்துடைய ஆரம்ப முனைகளை எந்த விதத்திலாவது ராகு டச் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு இதுவும் இருக்குது, லக்ன பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது லக்ன பாவங்கிறது நம்ம ஜாதகத்தில் பன்னிரெண்டு பாவத்தில் லக்ன பாவத்தை ஆளக்கூடிய கிரகம் எதுவோ அதுதான் ரொம்ப ஹைலி இது. ஏன்னா அந்த ஜாதகத்தோட ஆரம்பமே அங்கே தான் ஆரம்பிக்குது. அதனால் லக்னத்தையும் நம்ம சேர்த்துக்கொள்வது தவறு இல்லை இந்த இடத்துலையும். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல, இந்த முனையில் இந்த ஏதோ ஒரு முனையில் இதில் நிறைய இடத்துல ராகு இருந்தால் அவருக்கு கொடுப்பினை நல்லா வலுவாக இருக்குன்னு அர்த்தம். வெளிநாடு செல்வதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப போராடிலாம் வராமல் ரொம்ப ஈஸியாக வந்துடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இல்லைனா என்னென்னா இந்த அமைப்பில் ஏதாவது ரெண்டு இடத்துலையோ மூணு இடத்துலையோ நாலு இடத்துலையோ இருந்தால் அது சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லிடும், ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்னென்னா இது மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கு காரகன் வந்து சந்திரன் அப்படிங்கிறதும் வெளிநாட்டுக்கு காரகன் தான். ஏன் சந்திரனை சொல்லணும், சந்திரன் தான் பயணங்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் சந்திரன் தான் காரகன். ஏன்னா இருக்கிற கிரகத்தில் வேகமாக நகரக்கூடிய கிரகங்கிறதால நம்ம பயணங்கள் போகும்போது இடங்கள் மாறுது இல்லையா. அப்போ பயணம் அப்படின்னாவே ஒன்பது ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் பயணத்தை குறிக்கிற கிரகம்னா அது சந்திரன் அப்படின்ற கிரகம் தான் பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகமே. ராகு நம்ம எடுத்ததுக்கு காரணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்நிய தேசம், அந்நிய இனம், அந்நிய மொழி, அந்நிய கலாச்சாரம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ராகு எடுத்துக்கணுமே ஒழிய இங்கே பயணத்துக்காக ராகு எடுக்கலை.
அப்ப சந்திரன் அப்படிங்கிறதுதான் பயணத்துக்கு அதிபதி. ஒருத்தர் வாழ்க்கையில் அதிகமான இடம் பயணத்துக்கும் அதிபதி, ரெண்டாவது மாற்றங்களுக்கும் அதிபதி யாருன்னா சந்திரன் தான். ஏன் மாற்றங்களுக்கு அதிபதின்றோம்? 9 கிரகத்துல அதிகமாக மாறக்கூடிய கிரகம் சந்திரன் தான். வேகமாக சுற்றுதல் ஒண்ணு, அது மட்டும் இல்லாம அது ஒவ்வொரு தசைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நட்சத்திரத்தையும் புத்திக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உபநட்சத்திரத்தையும் மாற்றிக்கொள்வதால சந்திரனை வந்து நம்ம மாற்றங்களுக்கு காரணமா சொல்றோம். அப்ப சந்திரனும் இதே மாதிரி இந்த முனைகள்ல, இந்த சொல்றேன் இல்லையா 3, 9, 11, 12 அப்புறம் 1, இந்த முனைகளுக்கு சந்திரன் எங்கேயாவது தொடர்பு கொள்ள வேண்டும். சந்திரன் இங்கேயோ அல்லது இங்கேயோ 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 ஏதோ ஒரு இடத்துல சந்திரன் 4-5 இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லது. ஓகேலா, மாற்றங்களை அடிக்கடி பயணங்கள் செய்யக்கூடிய ஜாதகராக இருப்பார். அப்போ இந்த 2 கிரகம் தான் வந்து நம்ம வெளிநாடு சம்பந்தமான விஷயத்துக்கு சொல்லுவோம். அதே மாதிரி என்னன்னா, இந்த 9வது வீட்டுடைய உபநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக இந்த வெளிநாடு அப்படின்னோடனே நம்ம காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த 3 ராசிகளும் உபய ராசியாக போயிடுச்சு. உபயம் அப்படின்னாவே என்னென்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பித்து முடிச்சுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகிறது. மாற்றங்கள் அதிகமாக இருக்குது தான் உபய நட்சத்திரம். சரம்னா வளர்ந்துக்கிட்டே போகிறது, ஸ்திரம்னா அப்படியே இருக்குது. உபயம்னா ஒரு விஷயத்தின் ஆரம்பம் இன்னொரு விஷயத்தின் முடிவு, அல்லது ஒரு விஷயத்தின் முடிவு இன்னொரு விஷயத்தின் ஆரம்பம். அப்போது இங்கே இந்த 3 ராசிங்களே பாருங்களேன், 3வது ராசி காலபுருஷனுக்கு என்ன, மிதுன ராசி உபய ராசி, 9வது வீடு தனுசு உபய ராசி, 12வது வீடு மீனம் உபய ராசி. ஓகேங்களா, அப்போ அந்த உபய ராசி என்பது இங்கே இயற்கையாகவே இந்த பயணம் என்பதே என்னென்னா ஒரு முடிவுக்கு வரணும், அது வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே செல்லக்கூடாது அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுது. அப்போ நிறைய புத்தகங்களை நம்ம என்ன பண்ணுவோம், சரராசியில் இருக்கிறவங்க சரராசியை லக்னமாக கொண்டவங்க தான் ரொம்ப அதிகமான பயணங்கள் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து, அது நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போது அது சரியாக வரலை. அது அது வந்து பொது விதியாக போயிடுது. சர லக்னம் சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், அப்புறம் மகரம், இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க தான் வெளிநாட்டுக்கெல்லாம் நிறைய போவாங்கன்னு ஒரு பொது விதி அது. அப்போ நீங்கள் நல்லா வெளிநாட்டில் போகிறவங்க எல்லாரையும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் எல்லா லக்னத்துக்காரனையும் இருப்பு தான் செய்வாங்க. நான் அது வந்து ஒரு பொது விதி, அதாவது பழைய ஜோதிட முறைங்கிறது ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு ஜென்ரலாக கான்செப்டில் உருவாக்கப்பட்டது, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. ரெண்டாவது, அது வந்து எல்லாரையும் ஒரே கேட்டகரியில் சொல்லக்கூடியது. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தைகள், 2 நிமிஷம் வித்தியாசத்தில் ஒரு குழந்தை, ஒரு குழந்தை வெளிநாட்டுக்கே போகல, இன்னொரு குழந்தை வெளிநாட்டிலே இருக்குது, அப்பப்போ வந்துட்டு போகிறான். அப்போ அந்த அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரே லக்னம் தான், ஒரே தசாபுத்தி தான், அங்கே லக்னம் ராசி எல்லாம் ஒன்றா இருக்குது. எங்கே வேறுபடுது அப்படின்னா, ஜாதகத்தில் 9வது பாவத்தோட ஆரம்ப முனியோட உபநட்சத்திரம் வேறுபடும். 2, 9வது பாவத்தோட ஆரம்ப முனியோட உபநட்சத்திரம் வேறுபடுறதால அவருக்கு வேற மாதிரி இருக்குது, இவருக்கு வேற மாதிரி இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இங்கே பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 9வது பாவத்துடைய ஆரம்பம் உபநட்சத்திரம் வந்து ஜென்ரலாக இந்த ராசிகளை பார்க்கும்போது சரராசியை விட நீண்ட காலம் வெளிநாட்டிலேயே ஒருத்தர் அங்கேயே இருந்து வருடக்கணக்காக இருக்கிறார் அப்படின்னா, 9வது வீட்டு ஆரம்ப முனை வந்து ஸ்திர ராசியிலிருந்து அது சிறப்பான அமைப்பு மாதிரி தான் தெரியுது. அப்போ தான் அங்கே நிலையாக அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். சரராசியிலிருந்து அப்பப்போ போயிட்டு 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 வரக்கூடிய நபராக இருப்பார். இங்கே சரம் சிரம் உபயத்தை நம்ம அப்பப்போ போயிட்டு போயிட்டு வரக்கூடிய நபராக இருப்பார். ஓகேங்களா, உபய ராசியில் இருந்தாலும் கிட்டத்தட்ட உபய ராசிங்கிறது என்னன்னா அவருடைய அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ ஸ்திர ராசின்னு போது தான் பெர்மனண்ட்டாக ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக அங்கிருந்து, அதாவது 2 வருஷத்துக்கு 1 டைம் வர்றது, இந்த மாதிரி ஸ்திரமான அமைப்பு. அதாவது 9வது பாவத்தில் உபநட்சத்திரம் யாரோ அவர் ஸ்திர ராசியில் அமர்ந்தாவோ, அவர் நின்ற நட்சத்திரம் ஸ்திரராசியில் இருந்தாவோ இந்த மாதிரி அமைப்பு. அதேமாதிரி நம்ம பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வெளிநாட்டு பயணங்களுக்கு என்ன ராசி சொல்றாங்கன்னா, பொதுவாக வந்து நீர் ராசியும் காற்று ராசியும் நம்ம சொல்லுவோம். ஏன் நீர் ராசின்னு சொல்றதுன்னா, இந்த கடல் கடந்து போறதால, அந்த கடல் அப்போ கப்பல் பயணம் அப்படிங்கிற அந்த மீனிங்ல வந்து கடல் கடந்து நீங்கள் ஃப்ளைட்ல போனாலும் அமெரிக்காவுக்கு போனால் கடல் கடந்து தான் போக முடியும். அப்போ அந்த நீர் அப்படிங்கிறதால அது சொல்றது. காற்று அப்படிங்கிறது நமக்கு இயல்பாகவே தெரியும், காற்றுங்கிறது ஃப்ளைட்ல போகும்போது காற்று கிழிச்சு தானே போகிறோம், அப்போ காற்று அப்படிங்கிற விஷயமும் வந்துடுது. அப்போ 9வது வீட்டு உபநட்சத்திரம் உங்களுக்கு நீர் ராசியாக கூடயோ அல்லது காற்று ராசிலையோ தொடர்பு கொள்ளும் போது அது நல்ல அமைப்பு. அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கொடுப்பினையை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பலப்படுத்துது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஒரு ஜாதகத்தில் ராகு அப்படின்ற கிரகம் வந்து எந்த விதத்திலையாவது 3, 9, 12
அல்லது சந்திரன் அப்படின்ற கிரகம் வந்து எந்த விதத்திலையாவது 3, 9, 12 இப்போ நான் சொல்றது எல்லாமே வெளிநாட்டில் போய் அவங்க சம்பாதிப்பாங்க, அங்கே நிறைய செல்வாங்க, அந்த மாதிரி மீனிங்கில் பேச வரல. முதல்ல வெளிநாட்டு போகிறதுக்கு என்ன அமைப்பு இருக்கு, அதாவது முதல்ல வந்து நம்ம ஒரு MBBS சீட்டு கிடைக்குன்னா முதல்ல +2 படித்து முடிச்சிருக்கணும் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே அந்த ரூல் தானே வழியே. இதுக்கப்புறம் வெளிநாட்டில் போய் நம்ம சம்பாதிக்க முடியுமா என்னங்கிறது நம்ம அடுத்து வரக்கூடிய செக்ஷனில் பார்ப்போம். அப்போ ராகு 3, 9, 12 சந்திரன் 3, 9, 12 தொடர்பு கொள்ள வேண்டும். ரெண்டாவது லக்னம் அப்படிங்கிறதும் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் என்ன விஷயத்துக்காக பிறந்திருக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவ உபநட்சத்திராதிபதி உங்களுக்கு 3, 9, 12 விட்டு எந்த விதத்திலையாவது தொடர்பு கொண்டு வந்து நல்லது. லக்ன பாவத்துடைய முனை இருக்கு இல்லையா, லக்ன பாவத்தை ஆளக்கூடிய இந்த 3 கிரகம், அதில் லக்ன உபநட்சத்திரங்கிறது வலிமைன்னு சொல்கிறேன். இந்த லக்ன உபநட்சத்திரம் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல, அல்லது லக்ன ஸ்டார் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல, அதாவது லக்ன பாவ மெயினாக லக்ன உபநட்சத்திரம் வந்து எந்த விதத்திலையாவது லக்ன உபநட்சத்திரம் எந்த விதத்திலையாவது அங்கே 3, 9, 12 வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போதான் வந்து என்ன அப்படின்னா, அந்த லக்ன கொடுப்பனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, லக்ன கொடுப்பனைங்கிறது நம்ம ஜாதகத்தில் லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த பாவத்தோட காரகம் வந்து வீரியமாக வேலை செய்யும் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் வந்து இதை மெயினாக பார்த்துக்கிறோம். லக்ன கொடுப்பனைங்கிறது ஒரு ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 12 பாவத்தில் ஒரு 10-15% வரைக்கும் லக்ன கொடுப்பனைன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் லக்ன கொடுப்பனைக்கு அப்புறம் இது மட்டும் இல்லாமல் 4 கொடுப்பனையும் பார்க்கணும். எல்லாருக்கும் அதிசயமாவோட இருக்கும், திடீர்னு 4 பாவத்தை ஒரு எடுத்துட்டாரே சம்பந்தமே இல்லாமல் அப்படின்ட்டு. 4 பாவத்தை ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, 4 பாவம் வந்து ஒருவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீண்ட காலமாக இருப்பது தான் 4 வீடு சொல்லலாம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, நம்ம ஒரு குடியிருக்கிற தற்காலிகமாக நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் பார்த்தீங்களா, பெர்மனெண்ட்டாக நம்ம இருக்கிறோம், இந்த பெர்மனெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் 4 வீடு. இந்த 4 பாவம் ஒரு ஜாதகத்தில் 3, 9, 12 வீட்டை தொடர்பு கொண்டாலும் கூட இந்த அமைப்பு வரும். இது அநேகமாக யாருக்கும் இந்த எந்த புத்தகத்தில் இருக்காது, ஆராய்ச்சி பண்ணதில் நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதகத்தை வெளிநாட்டு, ஏன்னா இந்த லாக்டவுனில் வந்து நிறைய ஜாதகம் வந்து வெளிநாட்டில் புத்தகத்தோடு எழுதியிருக்க மாட்டேன், 4 பாவத்தை பற்றி புத்தகத்தில் எழுதியிருக்க மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய ஜாதகத்தில் அவங்க கிட்ட பேசும்போது, இதேச்சுமா நம்ம கிளைண்ட்டு கிட்ட பேசும்போது, சார் நான் ஊருக்கு வந்துடலாமான்னு கேட்பாங்க, உடனே நான் 4 வீட்டை போய் பார்ப்பேன். 4 வீட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் 3 வீட்டு தொடர்பு கொண்டிருக்கும். இப்போ 4 வீட்டு 3 வீட்டு தொடர்பு கொண்டா ஒரு உள்ளூரில் நீண்ட நாட்கள் வாழ முடியாதுன்னு ஆகுது. அப்போ என்ன சொல்கிறதுன்னா, அப்போ உங்களுக்கு 4 பாவம் வந்து நல்லா இல்லை சார் உங்களுக்கு, இதே 4 பாவம் வந்து ஒரு 10 வீட்டு தொடர்பு கொண்டா நம்ம என்ன சொல்லணும், நீங்கள் உள்நாட்டில் வந்து பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 4 பாவங்கிறது உள்ளூர், 10 தொழிலுங்கிறதால தொழில் ஸ்தானத்துக்கு அது சாதகமாக இருக்கிறதால எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 3 என்பது 4 பாவத்துக்கு 12 பாவமாக இருக்கிறதால சொந்த ஊரில் வாழக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னு தெரியுது. அதாவது என்னன்னா, இந்த லக்ன பாவத்தோட 4 பாவத்துக்கு கொஞ்சம் வீரியம் கம்மி தான் அந்த வெளிநாட்டு போகிறதுக்கு. இருந்தாலும் 4 பாவம் சொந்த ஊரில் ஒருத்தர் வாழக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, 4 பாவம் வந்து 3 வீட்டையோ அல்லது 9 வீட்டையோ, ஏன் 9 வீடுன்னு சொல்கிறோம், இது 10 12 வீடாக ஆயிருந்தால, 10 வீட்டுக்கு இது 12 வீடாக மாறிடுறதால என்ன ஆனா, இந்த 4 பாவத்தின் வழியாக ஜாதகருக்கு தொழில், இந்த 4 அதாவது சொந்த ஊரில் ஜாதகர் தொழில் பண்ண முடியாது. ரெண்டாவது இந்த 9 2 8 பாவமாக போயிருந்தால சொந்த ஊரில் ஜாதகர் பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவர் சொந்த ஊரில் வந்து அவரால் சம்பாதிக்க முடியாது, அதனால ரொம்ப நாள் வெளிநாட்டில் இருந்துட்டு அப்புறம் கடைசியில் செட்டில் ஆகும் போது வேணா வருவார். அதாவது 4 பாவம் 3, 9 தொடர்பு கொள்ளும் போது ஊர் பாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இது லக்னத்துக்கு சாதகமான பாவம், 4 பாவம் 3, 9 தொடர்பு கொள்ளும் போது மற்றவர்களை விட அந்த ஊர் மேலே, அந்த இனத்தின் மேலே, அதாவது அந்த அந்த சுற்று வட்டாரத்தின் மேலே, அந்த அந்த ஸ்டேட் மேலே ஒரு பாசம் கொஞ்சம் இயற்கையாக அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஆனால் அது வந்து அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காது. ஏன்னா இது 4 வந்து 3 வந்து 4 12 பாவமாக போயிடுறதாலையும், 9 வந்து 4 வந்து 10 12 பாவமாக போயிடுறதாலையும், அதுக்கப்புறம் 4 வீடு 12 தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இயற்கையாகவே அவர் ஒரு குடியிருக்கிற அவர் சொந்த ஊரில் அவருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா 12 என்பது லக்னத்துக்கு லக்னத்துடைய கௌரவத்தை கெடுக்கக்கூடிய பாவம், ரெண்டாவது லக்னத்துக்கு அதன் ரீதியாக ஒரு வீழ்ச்சி தரக்கூடிய பாவங்கிறதால அந்த சொந்த ஊரில் இருக்கிறதால அவரால் சிறப்பாக இருக்க முடியாது.
அப்ப என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ராகுவோ அல்லது சந்திரனோ மற்ற லக்னமோ மூணாவது விட்டு தொடர்பு கொள்ளும் போது, இந்த நாலாவது பாவமும் பன்னெண்டாவது விட்டு தொடர்பு கொள்ளும் போது அதுவும் ஒரு வாய்ப்பா போயிடுது. அதாவது ஜோதிடம் என்பது பலதரப்பட்ட காரணிகள், ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பலதரப்பட்ட காரணிகள் இருக்கு இல்லையா. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறாரு, வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும், என்ன காரணம்? என்ன காரணம்? உள்ளூர்ல அவருக்கு சிறப்பான அங்கீகாரம் இல்லை, அதனால வெளிநாட்டுக்கு போறாரு அவர். அந்த வெளிநாட்டு அந்த அங்கீகாரம், உள்ளூர்ல அங்கீகாரம் இல்லைன்னும் போது, இந்த பன்னெண்டாவது விடுங்கிறது லக்னத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறத மறுக்கக்கூடிய வீடு. பன்னிரெண்டாவது வீடு நம்ம தோல்வின்னு சொல்லுவோம். அப்ப நாலாவது வீடு பன்னிரெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போதோ அப்ப அந்த மாதிரி அமைப்பு வந்தது. அதே மாதிரி நாலாவது வீட்டு எட்ட தொடர்பு கொண்டா என்ன ஆகுனா, எட்டாவது வீட்டு சிக்கி கொள்ளுதல்னு சொல்லுவோம் நம்ம. எட்டாவது வீடு என்பது சிக்கி கொள்ளுதல். அப்ப நாலாவது வீடு எட்ட தொடர்பு கொள்ளும் போது உள்ளூர்லயே அவன் சிக்கிக்குவான், வெளியில் வர முடியாம ஒரு நிர்பந்தத்தின் மேல உள்ளூர்லயே அவன் சிக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனாலதான் எட்ட நான் போடல, வெறும் பன்னெண்டு மட்டும் போடுறேன். பன்னெண்டுனா என்னன்னா சிக்கிக்கிட்டாம அதுல இருந்து வெளியில வந்துடுறது. இந்த எட்டுக்கும் பன்னெண்டுக்கு அதான் வித்தியாசம். எட்டாவது என்பது ஒரு விஷயத்தில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிப்பது அப்படின்னு சொல்றோம். பன்னிரெண்டாவது வீடுங்கிறது அதுலேருந்து வெளியில வந்துடுறது. அப்போ இந்த நாலாவது வீடும் மூணு ஒன்பது பன்னெண்டு என்பது என்ற பாவங்களை தொடர்பு கொண்டா அதுவும் நல்ல அமைப்பு. அப்ப என்ன அப்படின்னா, ராகு சந்திரன் லக்னம் அப்புறம் நாலாம் பாவம், இந்த பாவங்கள் மூன்று ஒன்பது பன்னிரெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த ராகுவோ, இந்த ராகு அல்லது சந்திரன் இந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம், நட்சத்திரம் வந்து உங்களுக்கு அதாவது நீர் ராசிலையோ அல்லது காற்று ராசிலையோ அல்லது உபய ராசிலையோ தொடர்பு கொள்ளும் போது அதுவும் வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துது. அதாவது இந்த நீர் ராசி காற்று ராசி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு 5-10% ஒரு டெவலப் பண்ணுறது தான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 கிரகம் 7 கிரகம் ஒரே ராசியில் போய் விழுந்துடும். அந்த நேரத்தில் பிறந்தவங்க யாரும் வெளிநாட்டுக்கு போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் என்ன அப்படின்னா ஒரு பொது விதி இது, அது நீர் ராசி காற்று ராசி இது சம்பந்தமான காற்று ராசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரராசி ஸ்திரராசி இது எல்லாமே என்னென்னா ஒரு விஷயத்தை கொஞ்சம் மெருகேற்றுவதற்கு பயன்படக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா, அந்த வகையில் இதுதான் வந்து இங்கே வெளிநாடு சம்பந்தமான விஷயத்துக்கு போவதற்குண்டான அடிப்படை காரணிகள் அப்படிங்கிறது தான். இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒருத்தர் சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டார், அது ஒன்று இருக்கு இல்லையா. இங்கேருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, போயிட்டு அங்கே போய் சம்பாதிக்கிறாரா அல்லது இங்கே இருக்கிறதெல்லாம் விட்டு வந்துடுறாரா, அல்லது எதற்காக வெளிநாடு ஒருத்தர் போறார், ஒருத்தர் வெளிநாட்டு போவதால் அவருக்கு என்ன பிரயோஜனம், வெளிநாடு போவதற்குண்டான காலகட்டங்கள் என்ன, இந்த மாதிரி விஷயத்தை இப்ப நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நான், வெளிநாடு போவதற்கு இன்னொரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிரகங்கள் 3-9 இந்த பாவத்தை தொடர்பு கொண்டா கொஞ்சம் நல்ல அமைப்பு. வெளிநாடு போவதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு அமைப்பு, அதாவது நிறைய பிளானெட்டு 3-9-12 இந்த பாவத்தை, நிறைய பிளானெட்டு அது 9 கிரகத்தில் ஒரு 3 கிரகமோ அல்லது 4 கிரகமோ அது வந்து நடப்பு தசாநாதனோ 3-9-12 தொடர்பு கொள்ளும் போது வெளிநாடு செல்லக்கூடிய விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக வந்துடும். அதே மாதிரி ஜாதகத்தில் நிறைய பிளானட் 2-8 வீட்டை நிறைய பிளானட் தொடர்பு கொள்ளக்கூடாது. அதாவது 3-9 அப்படியே 12 வீடு 2-8-11 இந்த 11 நான் விட்டுறேன். ஏன் 11 விட்டுறேன்னா அது 9 வீட்டுக்கு சாதகமான வீடு, அதாவது புதிய சூழ்நிலையில் வாழாமல் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வந்துடுவார். அதாவது இந்த 12 வீடுங்கிறது ரொம்ப பெர்மனண்ட்டாக அங்கேயே போய் இருக்குதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துணை நிற்கக்கூடிய பாவம் 12 வீடு, அதை பற்றி ரொம்ப நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெயின் ஹீரோன்னு பார்க்கும்போது, வெளிநாடுன்னு பார்க்கும்போது 9 தான் மெயின் ஹீரோ. அதேமாரி இதில் இந்த 4 கட்டமைப்பில் பார்க்கும்போது மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் மெயின் ஹீரோ. இந்த சந்திரன் அதுக்கப்புறம் லக்னம் 4 பாவம்லாம் துணை நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா, ஒரு விஷயத்தை துணை நிற்கக்கூடிய அமைப்புங்கிறது ஒன்று. மெயின் ஹீரோ ஒரு படத்துக்கு வந்து ஹீரோ தான் மெயின், ஹீரோ இல்லாமல் படத்தை ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. டைரக்டர் கொஞ்சம் சராசரி டைரக்டராக இருந்தாலும் நல்ல ஹீரோ வந்து நல்ல ஒரு ஃபேமஸான நடிகராக இருந்தால் படம் எப்படியாவது ஓடிடும். அந்த மாதிரி வெளிநாடுங்கிறதுக்கு பாவங்கிறது 9, கிரகங்கிறது ராகு, 3-12 துணை நிற்கக்கூடிய பாவம். அதில் 3 பாவத்தை விட 12 பாவத்தோட பவர் கொஞ்சம் கம்மி தான். அதனால் என்னென்னா இந்த 3-9-12 பாவத்துக்கு 12 பாவமான 2-8-11
பதினொன்னுங்கிறது பரவாயில்லன்னு சொல்ற, பதினொன்னு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 2-8 நிறைய கிரகங்கள் 2-8 தொடர்பு கொள்ளும் போது அங்க பயண தடைகள் நிறைய உண்டு பண்ணும். ஓகேங்களா? குறிப்பா ராகு 2-8, சந்திரன் 2-8, லக்னம் 2-8, 4வது பாவம் 2-8, நடக்கிற தசையில 2-8, நடக்கிற புத்தியில 2-8, பெரும்பாலான கிரகம் 2-8, இந்த மாதிரி 2-8 நிறைய பிளானட் 2-8 வரும்போது அவர்களுக்கு பயண தடைகள் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதனால என்னன்னா இதையும் நம்ம பார்த்துக்கணும். நிறைய பிளானட் 3-9, 3-9-12 தொடர்பு கொண்டா, குறிப்பா 3-9, குறிப்பா 9 இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப வெளிநாடு போயிட்டு அங்கே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் வெளிநாடு எந்த விஷயத்துக்காக ஒருத்தர் போகிறார், அதனால் அவருக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம், அவர் படிக்கிறதுக்காக போகிறாரா அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் தனியாக தான் இப்போ வெளிநாட்டில் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கணுமா, குடும்பத்தோடு இருப்பாரா, இந்த மாதிரி விஷயத்தை அடுத்து வரக்கூடிய இதில் பார்ப்போம். நம்ம